துவா கேட்கும் பொழுது நாம் கவனிக்க வேண்டிய எட்டு விஷயங்கள் இருக்கின்றன. முதலாவது, விரிவாக சொல்வதற்கு நேரமில்லை, சுருக்கமாக சொல்கிறேன். முதலாவது, அல்லாஹ்வை புகழணும். இந்த மார்க்கத்தில் துவா கேட்டாலும் பயான் பேசுகிறதா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் முதல்ல அல்லாஹ்வுடைய புகழ் வரணும். பயான்லேயே நம்ம அதுதான் அல்ஹம்துலில்லாஹ் தான் ஆரம்பிப்போம், துவாவிலேயே அப்படி தான் ஆரம்பிப்போம். அல்ஹம்துலில்லாஹ் இறைநேசர்கள் பத்து நிமிஷம் துவா கேட்டால் அதில் பாதி நேரம் முதல்ல அல்லாஹ்வை புகழ்றதுக்குனே ஓட்டுவான். முதல்ல அல்லாஹ்வை புகழணும். நிறைய ஹம்து வார்த்தைகள் இருக்கின்றன, பெரியார்கள் கற்றுத்தந்ததும் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்ததும். குறைந்தபட்சம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படிங்கிற ஹம்தாவது ஓதிட்டு துவாவை ஆரம்பிக்கணும். இரண்டாவது, ஹம்து முழுத்ததற்கு பிறகு சலவாத்து சொல்லணும், நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்து சொல்லணும். மூன்றாவது, நமக்கான பாவ மன்னிப்பு கேட்கணும். யார் துவா கேட்குறோமோ முதல்ல நமக்காக தனியாக யாரெல்லாம் முதல்ல என்ன பண்ணுச்சு, சுயநலம் எங்கேயுமே கூடாது மார்க்கத்தில், ஒரே ஒரு இடத்துல கூடும், எங்கன்னா இங்கே தான். பாவ மன்னிப்பு கேட்கும்போது முதல்ல நமக்கு கேட்கணும், நமக்கு கேட்டதற்கு பிறகுதான் மற்றவர்களுடைய பாவங்களை மன்னிக்கணும்னு சொல்லி கேட்கணும். இது மூன்றாவது அம்சம். நான்காவது, பாவ மன்னிப்பு பற்றி துவாக்கள் கேட்கின்ற போது நம்மை மிக தாழ்வானவர்களாக நம்ம எண்ணிக்கொள்ளணும். நான் செய்த பாவங்கள் எல்லாம் மலைகள் மீது போட்டாலும் கூட மலைகள் துண்டு துண்டாகிவிடும் கவிஞர்கள் சொல்வார்கள். அந்த எண்ணம் உள்ளத்தில் நமக்கு இருக்கணும். ஊர் உலகத்தில் எவ்வளவோ பாவம் செய்கிறான், நம்மளாம் அவ்வளோ பாவம் செய்யலை, பெரும்பாவம் செய்யலை, இது மாதிரியான எண்ணங்கள் இல்லாமல் நம்மை தரம் தாழ்த்தியவர்களாக. எந்த அளவுக்குன்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா சோதனைக்குமே நான் செஞ்ச பாவங்கள் தான் காரணம் மனுஷன். உலகத்தில் எவ்வளவு சோதனைகள் எல்லாம் இறக்கியிருக்கிறான், நான் செய்த பாவங்கள்னாலேயே இவ்வளோ சோதனைகள் இறக்க முடியும் என்கிற அளவிற்கு அவன் எண்ண வேண்டும். அதே போல இனிய வாழ்க்கையில் இந்த பாவத்தை செய்யவே மாட்டேன் என்கிற உறுதியான எண்ணத்தோடும் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். ஐந்தாவதாக, அல்லாஹ்விடத்தில் நாம் எதையாவது கேட்கும் பொழுது தந்தே ஆகணும்னு அறம் பிடிச்சி கேட்கணும். யாரெல்லாம் எனக்கு கொடு, எனக்கு சொந்த வீடு கொடு, எனக்கு உடல் நலத்தை கொடு, நீ தராமல் போகணும்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை. அல்லாஹ்விடத்தில் உறுதியாக கேட்கணும். அல்லாஹ்வுமையின் நீ நாடுனா கொடு அப்படின்ற மாதிரி வாசகங்கள் கேட்கக்கூடாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்து இருக்கிறார்கள், நீ நாடுனா கொடு, அல்லது எனக்கு இது செய்தி வரும்னா கொடு. இது மாதிரியான வாசகங்களை இல்லாமல் யாரெல்லாம் நான் கேட்பதை கொடு, அதை எனக்கு நியமத்தாகவும் ஆக்கி கொடு, சோதனை ஆக்கிடாத அப்படின்னு நம்ம கேட்கணும். ஆறாவதாக, நாம் கேட்கின்ற எல்லா துவாக்கள்லையுமே வார்த்தை கையாடல் ரொம்ப முக்கியம், ரொம்ப சூதானமாக எல்லாருக்கும் கேட்கணும். கவுஃப்வாசிகளுடைய சம்பவத்தில் வரும், குகைக்குள்ளே மூணு பேர் போனாங்க, ஒரு பெரிய பாறாங்கல் வந்து குகையை அடைச்சது. எந்த அளவிற்கு அதை அடைச்சதுன்னா வெளியே இருக்கக்கூடிய வெளிச்சம் கூட உள்ளே வரலையாம், அவ்வளோ கச்சிதமாக அந்த பாறை பொதுந்து பொருந்தி இருந்தது. வெளியே இருந்த வெளிச்சம் கூட தெரியாமல் இருட்டிலே அகப்பட்டு கொண்ட அந்த மூன்று பேர் துவா கேட்ட சம்பவம் வரும் புகாரியில், பெரிய ஹதீஸ். அதில் அவங்க துவா கேட்குற வாசகம் இப்படி வரும், அல்லாஹும்ம இன் குந்த தஅலமு அன்னி ஃபஅல்து தாலிக இப்திகா வஜ்ஹிக ஃபஃபுருஜ் லனா மின்ஹா ஃபுர்ஜதன் நரா மின்ஹா ஸமா. யாரா, நிச்சயமாக நான் நல்ல காரியங்கள் செய்திருக்கிறேன், அந்த நல்ல காரியத்தை உனக்காகத்தான் செஞ்சேன் அப்படிங்கிறது உனக்கு தெரியும், அதனால் நாங்கள் வானத்தை பார்க்கணும், இந்த பாறையை திறந்து விடுன்னு கேட்டாங்க. இவங்க துவா கேட்டதெல்லாம் தப்பில்லை, நல்ல காரியங்கள் முன் வச்சு துவா கேட்டதும் தப்பில்லை, மார்க்கம் வலியுறுத்துது. ஆனால் இவங்க சொன்ன வாசகம் என்னென்னா, வானத்தை பார்க்கணும், துவா திறந்து விடு அப்படின்னு கேட்டாங்க. அது அவங்களோட உள்ளே இருந்த நிலைமை என்னென்னா, கடுமையான கும்மிருட்டு பகல்லையே, வெளியே போகணுமேங்கிற ஆசையை விட இருட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டோமேங்கிற கவலை அவங்களுக்கு அதிகம். அதனால் அவங்க என்ன சொன்னாங்க, வானத்தை பார்க்கணும் திறந்து கொடு அப்படின்னு கேட்ட உடனே எல்லாம் பாறையை நவுத்துனான், வானமும் தெரிந்தது, ஆனால் இவங்களால் வெளியே போக முடியலை. ஒரு மனிதன் உள்ளிருந்து வெளியே வர முடியாத அளவிற்கு சிறியதாக எல்லாம் திறந்து கொடுத்தான். நீ என்ன கேட்ட, வானத்தை பார்க்கணும், வானம் தெரிகிறது. பிறகுதான் அவர்கள் மற்றவர்கள் துவா செய்து வெளியே வரணும்னு கேட்டாங்க, அதுக்கப்புறம் வெளியே வந்தாங்கங்கிறது வரல. எதற்காக சொல்கிறேன் என்றால், டிரைவராக இருப்பாங்க நிறைய பேர், அவங்க வீட்டில் உள்ளவங்க துவா செய்யும் பொழுது, பொதுவாக டிரைவர்னால் எதுக்கு நம்ம பயப்படுவோம், எங்கேயும் போகும்போது ஆக்சிடெண்ட் ஆகிடக்கூடாது அப்படின்னு பயப்படுவோம். ஒரு மின்சாரத்துறையில் வேலை செய்கிறவராக இருந்தால் எங்கேயும் கரண்ட் அடிச்சிடக்கூடாதுன்னு துவா செய்வோம். அதை மட்டுமே சொல்லி துவா கேட்கக்கூடாது. யாரெல்லாம் திடீர் மௌத்து, எல்லா வகையான திடீர் மௌத்துலேருந்து காப்பாது, எந்த விதமான பேரிடரிலிருந்தும் காப்பாது, எல்லா வகையான விபத்து ஆபத்துகளிலிருந்தும் காப்பாற்று. இப்படித்தான் நாம் பொதுவாக வாசகங்களை அமைத்து துவா கேட்க வேண்டும். குறிப்பிட்ட ஆக்சிடென்ட் மட்டுமோ அல்லது கரண்ட்டை பற்றி மட்டுமோ, இப்போ போன வாரத்தில் கூட ஏற்காட்டில் முஸ்லீம் சகோதரர் தான், ஒரு மரம் விழுந்தது மேலே, மூன்று நாட்கள் கோமாவில் இருந்தால் அல்லாஹ்வுடைய கிருபையில் இப்பொழுது கொஞ்சம் உடல் தேறி வருகிறார், யார் எதிர்பார்ப்போம்,
ஐம்பது அறுபது ஆண்டு காலமாக இருந்த மரம் நம்ம போகிற நேரம் பார்த்து தலையில் விழுகணும்னு நல்லா எழுதியிருக்கிறான். எனவே பொதுவான துவாக்களாக நாம் துவாக்களை கேட்டுக்கொள்ள வேண்டும். வார்த்தை கையாடலிலே நாம் சொதப்பிவிடக்கூடாது. ஏழாவதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடாமல் கேட்ட துவாக்களை நம்முடைய துவாக்களில் சேர்க்கணும். ஒரு மூணு துவா இருக்கு. ஹதீஸ்களை நான் ஆராய்ந்த வரையில் எனக்கு கிடைத்த மூன்று துவா, ரசூலுல்லாஹ் கையை உயர்த்திட்டா இந்த மூணு துவாவை கேட்காம துவாவை முடிக்கவே மாட்டார்கள். அதில் முதலாவது ரப்பனா லலம்னா அன்புசனா வைல்லம் தஃபீர்லனா. இதை பற்றி நம்ம ஒரு பயானே பேசியிருக்கிறோம். எல்லா நபிமார்களும் பாவ மன்னிப்புக்கு கேட்ட துவா, அந்த துவாவை ஓதுவார்கள். இரண்டாவது ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனத்தன் ஒஃபில் ஆஃபிரத்தி ஹசனத்தன் ஒக்கினா அதா பண்ணா. நல்லா இந்த உலகத்திலேயும் எங்களுக்கு நன்மையானவற்றை கொடு, நாளை மறு உலகத்திலேயும் எங்களுக்கு நன்மையானவற்றை கொடு, நரகத்தில் இருந்து எங்களை பாதுகாத்துடு. இந்த துவாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடாமல் ஓதுவார்கள். மூன்றாவது ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. யாரா சிறு வயதிலே என்னுடைய பெற்றோர் எங்களை கனிவாக வளர்த்தியதைப் போல நீ அவர்கள் மீது அருள் பொழி அப்படிங்கிறது அந்த துவாவுடைய அர்த்தம். இந்த மூன்று துவாக்களை நாம் அனைவரும் மனப்பாடம் பண்ணிக்கணும். நாம் எல்லா துவாக்கள்லையுமே இந்த மூணு துவாவை கட்டாயம் கேட்கணும். இன்ஷா அல்லாஹ் வேண்டுபவர்கள் சொல்லுங்கள், எழுதி கூட தருகிறேன். அந்த துவாக்களை நாம் மரணம் செய்து கொள்ள வேண்டும். இறுதியாக துவாக்கள் அங்கீகரிக்கப்பட 20 அம்சங்களில் கடைசியானது, நாம் துவா கேட்குற பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தானே அந்த துவாவிற்கு சுக்ரியா செய்யணும். எவ்வளவோ மக்கள் என்னென்னவோ வேலையில் இருக்கிறாங்க, எவ்வளவோ பாவங்கள் செய்பவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த நேரத்தில் அல்லாஹ் எனக்கு அவனுடைய வீட்டுக்கு அழைச்சி விருந்தாளியாக வச்சு அவனிடத்தில் கெஞ்சக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தானே அப்படின்னு அந்த பாக்கியத்திற்கு அல்லாஹ்விற்கு நன்றி சொல்லி அந்த துவாவை முடிக்க வேண்டும். இதல்லாமல் இன்னும் துவாவுடைய அம்சங்கள் நிறைய இருந்தாலும் கூட நேரத்தின் அருமை கருதி நாம் கூறியிருக்கக்கூடிய இந்த 20 அம்சங்களை நம்ம துவாவிலே நாம் அதிகம் அதிகம் கவனிக்க வேண்டும். இது அல்லாமல் இன்னும் நிறைய அதபுகள் இருக்குது. துவா கேட்கும் பொழுது அழுது துவா கேட்க வேண்டும். அழுகை வராவிட்டாலும் கூட அழுவது போல நடித்து துவா கேட்க வேண்டும். கூட்டு துவாவாக சேர்ந்து கேட்க வேண்டும். மற்றவருடைய துவாவை கேட்டு உனக்கு என்ன வேணும் நான் கேட்குறேன் எல்லாட்டும் நம்ம கேட்கணும். அந்த துவாவை எல்லாம் அதிகம் அங்கீகரிக்கிறான். இதுபோல் இன்னும் ஒழுக்கங்கள் நிறைய இருந்தாலும் கூட நாம் கேட்கக்கூடிய துவாக்கள் ரொம்ப சாதாரணமாக சிறிய நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு அமல். அதனால் வந்தோம் உட்காந்தோம் கையை தூக்கணும் கவலையோடு நாம் இதை சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், கேட்கப்படுற துவாக்கள் ரொம்ப கனமான, அந்த துவாக்கள் எவ்வளவு வீரியமானதோ அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு பெருமதி உள்ளதோ அந்த அளவுக்கு நாம் சொல்கிற ஆமீனும் பவராக இருக்கணும். யாசின் சூரா காலை நேரத்தில் ஓதுகிற வெள்ளிக்கிழமை யாசின் சூராக்கள் ஓதும் பொழுது அந்த கபூரில் உள்ளவங்களுக்கு தெரியும் அதனுடைய நிலைமை. யாராவது ஒரு யாசின் சில ஹதீஸில் வருது, யாராவது ஒரு யாசின் ஓதி அனுப்ப மாட்டாங்களா, யாராவது ஒரு குழுவுள்ள சூராதி ஓதி அனுப்ப மாட்டாங்களா. கபூரிலே வேதனையில் இருப்பவர்கள் துடித்து துடித்து ஏங்கி கொண்டு இருப்பார்கள்.